ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் அடிக்கடி இன்டர்வியூக்கு போகிறாங்களோ அங்கே அதிகமாக ஸ்பார்க்லேருந்து கேட்குற ஒரு கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டிலிஸ்ட் ஆப்டிவைசர் அப்படின்னா என்னன்றது தான் ஸோ இதனால் எங்கே போனாலும் கேட்குறாங்க இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன தான் இருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் யோசிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம என்னன்னு பார்க்கலாம் ஸோ கேட்டலிஸ்ட் ஆப்டிவேஸர்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்பார்க்கோட இன்டர்னலில் எப்படி அதோட ஜாப்பை பேலன்ஸ் பண்ணுது எப்படி ஜாப்பை சப்மிட் பண்ணி அதோட பிளான்ஸை கெட் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிக்க வேண்டியதாக அவசியமாக இருக்குது ஏன்னா கேட்லிஸ்ட் ஆப்டிமிஸ் எக்ஸ்பிளைன் பிளானுக்கும் ஒரு கோரிலேஷன்ஸ் இருக்குது நம்ம அது என்னங்கிறத லேட்டராக பார்க்கலாம் பட் இப்போதைக்கு ஒரு பைப்லைன் ஃப்ளோவில் நீங்கள் ஒரு ஜாபை சப்மிட் பண்ணால் அது எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஜாப்பை சப்மிட் பண்ணால் ஒரு டேட் ஆஃப் ஃபேம் ஸ்பார்க் எஸ்கேவோ நீங்கள் போயிட்டு சப்மிட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா டேக்கில் போய் கால் பண்ணோம் டேக் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பிளான்ஸை டிசைன் பண்ணி கொடுக்கும் இந்த பிளான்ஸ் என்ன பண்ணுன்னா லாஜிக்கல் பிளானுக்குள்ளே சென்ட் பண்ணுது லாஜிக்கல் பிளான்ல மூணு ஃபேசஸ் இருக்குது பாஸ்ட் லாஜிக்கல் பிளான் அனலைஸ்ட் லாஜிக்கல் பிளான் அண்ட் கேஷ் மேனேஜர் பாஸ்டலாஜிக்கல் பிளான்ல என்ன பண்றாங்கன்னா ஜஸ்ட்டு உங்களை நீங்கள் கொடுத்துருக்கற இந்த இந்த டேக்லேருந்து வந்துருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக அப்படிங்கிறத வேலிடேட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன்ஸை அனலைஸ்ட் லாஜிக்கல் பிளானுக்கு அதை கேதர் பண்ணி கொடுத்துருவோம் அன்லைஸ் லாஜிக்கல் பிளான் தான் வந்து உங்களோட எல்லா ஸ்டேஜஸுமே வேலிடேட் பண்ணி எந்த ஜாபை நான் வந்து ஃபஸ்ட்டு சப்மிட் பண்ணும் எந்த ஜாப் ஐடியை வந்து நான் செகண்ட் சப்மிட் பண்ணும் அப்படிங்குற மாதிரி ஸ்டேஜஸ் அலைன் பண்ணி வைக்கிறது அன்லைஸ் லாஜிக்கல் பிளான் இதிலே வந்து ரிப்பீட்டட் ஸ்டேஜஸ் வந்து கண்டினியூஸாக வந்திருக்கு போது அதை கேஷ் மேனேஜர் லொக்கேட் பண்ணி இந்த ஸ்டேஜை நீ எக்ஸிக்யூட் பண்ண வேணால் ஆல்ரெடி இது எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு அப்படிங்கிற இந்த பைப்லைன் எல்லாமே கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா கேட்லிஸ்ட் அப்படி மியூசுக்குள்ளே தான் கொடுக்குறாங்க ஸோ கேஷ் மேனேஜருக்கு அப்புறமா தான் உங்களுக்கு கேட்லிஸ்ட் ஆப்டிமைஸரே வருது கேட்லிஸ்ட் ஆப்டிமேசருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்டிமைஸ்ட் லாஜிக்கல் பிளான் இந்த ஆப்டிமைஸ்ட் லாஜிக்கல் பிளான் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு நிறையா பிளான்ஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கும் ஸோ உங்களோட இருக்கிற எல்லா ஸ்டேஜோட இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி என்னென்ன மாதிரி பிளான்லாம் இருக்குன்றது ஒரு அலைன் பண்ணி கொடுக்கும் இந்த பிளானோட காஸ்டிங் எல்லாமே வந்து வேலிடேட் பண்ணிவிட்டு இதில் எது பெஸ்ட்டு பிளானோ அதை சஜஸ்ட் பண்ணுவாங்க ஃபைனல் பிளானை இந்த ஃபைனல் பிளான் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோட் ஜென்ரேஷன் ஜென்ரேட் பண்ணி உங்களோட ஸ்பார்க் டேட்டா ஃப்ரேமில் பேக்ஹெண்டில் ஆர்டிடிலாம் சப்மிட் பண்ணுது இந்த மாதிரி தான் என்டையர் பைப்லைனு நடக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பிளானோட ஆப்ரேஷன்ஸ் பேக் உங்களுக்கு உங்களுக்கு கேட்லிஸ்ட் தான் மோஸ்ட்லி ஹெல்ப் பண்ணும் ஆர்கிடெக்சரில் பார்த்த மாதிரியே எனக்கு அந்த பிளான் ஃபுல்லாமே நான் பார்க்கணும் அப்படின்னா உங்கள் டேட்டா ஃப்ரேம் மேல டாட் எக்ஸ்பிளைன் எக்ஸ்டெண்டட் ஈக்குவல் டு ட்ரூங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி ரன் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு பிளான்ஸை சஜஸ்ட் பண்ணும் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பாஸ்ட் லாஜிக்கல் பிளான் அனலைஸ் லாஜிக்கல் பிளான் அண்ட் ஆப்டிமைஸ்ட் லாஜிக்கல் பிளான் இந்த மூணு பிளானுமே அது ஜென்ரேட் பண்ணியிருக்கேன் இதுக்குள்ளே இருக்க சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னங்குறதே நீங்கள் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கிறனாலேயே அது புரியும் இது அந்த பிளானோட கண்டினியூட்டி தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பிளான் அதே கமான்லேயே உங்களுக்கு அடிஷனலாக காட்டும் லாஸ்ட்டில் ஃபிசிக்கல் பிளானோட ஃபுல் டீடைல் ஸோ ஆப்டிமைஸ்ட் லாஜிக்கல் பிளானில் ஃபைனலாக சஜஸ்ட் பண்ண பிளான் தான் வந்து ஃபிசிக்கலாக உங்களுக்கு கொடுக்குது இந்த ஃபிசிக்கல் பிளான் தான் நம்ம எக்ஸிகூட் பண்ணுவோம்

உங்களுக்கு இந்த கோடை ஃபுல்லாமே உங்களுக்கு ரிவ்யூவில் காட்டும் இந்த கோட் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஜாவாவில் இருக்கும் ஆக்சுவலாக இந்த கோட் தான் உங்களுக்கு ஆர்டிடியாக போய் பேக் பேக்ஹெண்டில் ஹிட் பண்ண போகுது ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படி அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிக்யூஷன் நடக்குது பேக் பேக்ஹெண்டில் எப்படி நம்ம செக் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு கிளியராக போகணுங்க கேட்லி ஸ்டாப்டி மெசர் தான் என்னங்கிறது இன்னொரு வீடியோவில் நம்ம இதே மாதிரி எக்ஸ்பிளைன் பிளானை டீபேக் பண்ணி எப்படி அதுக்குள்ளே இருக்க இன்டர்னல் கான்செப்ட் என்னென்ன இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் Thanks to watching this video please provide your valuable comments and comments